லூசா நீ. அது இல்லவள சினிமால அவன் யால பத்தனை பிரதான கிடுக் கிடுக்னு ஆட்றாங்க. அதுக்காக நீ இப்படி தான் ஆட்டிட்டு பார்க்கணுமா? கொஞ்சம் நல்லா பார்க்க கூடாதா? இதுக்காக வேற பரவால. அப்பா மலை இறங்கி இந்த மார்க்கெட்டுக்கு நடந்து நடந்து முட்டி எல்லாம் தேஞ்சு போச்சு. பாப்பா நீ நல்லா படிச்சு சீக்கிரம் வேலைக்கு போடா. அப்பதான் நம்ம கஷ்டம் எல்லாம் தீரும். சாப்பிட்டீங்களாடா பாப்பா? ம். ஏ என்னப்பா ரொம்ப தவறஞ்சிட்டு இருக்க? ம். இது ரொம்ப இல்ல வெர்னியர் அளவி. ஓஹோ. வெர்னியர் போற மிஷினோ? இதுக்கு தான் உன்னை நான் அன்னைக்கே படிக்க சொன்னேன்ல. அதான் நீ படிக்கிற இல்ல. அமுத்தி விட்டாங்களா? ஏக்கா அந்த சீமன் அளவுக்கு எங்கிட்ட இருக்கு? இன்னைக்கு தான் தீர்ந்துச்சு. நாளைக்கு போய் ரேஷன் கடையில வாங்கணும்ப்பா. மணிப்பாய் விசேஷத்துக்கு போனேன் கடையும் திறக்கல ஒன்னும் திறக்கல. பாப்பா பரி நீ நாளைக்கு படிச்சுக்கலாம். நாளைக்கு பரிச்ச இன்னும் நாலு பாடம் இருக்கு. இப்ப நான் எப்படி படிக்கிறதா? ஏன் பிள்ளை கோப்பிடுற? உனக்கு படிக்கணும் அப்படித்தானே? ஒரு நிமிஷம் பாருங்க நான் படிச்சு முடிச்சிட்டியா? இன்னொரு பாடம் இருக்கு. சரி உள்ள வந்து வரேன். எங்க போற சுருளி? வந்துடும்ல. போய் படி. பக்கத்தூர்ல நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற படிச்ச மாப்பிள்ள இருக்குன்னு லோவ் சொன்னுச்சு. இதை விட வசதியான இடம் மைனாக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணல. என்ன மருமவனை பாக்குற? ஓய் கிளம்பி வா, அதை பார்த்து முடிச்சுட்டு வந்துடலாம். மைனா மட்டும் எனக்கு இல்லன்னு சொன்னா உன்னை எரிச்சு கரைச்சிருவான்டே.
அழகு ரதியை கட்டிதான் உனக்கு ரதியை மைனா வேண்டாம் உனக்கு தனியா வர சொல்லுவாயா போடா கொண்டா உங்களை சப்போர்ட் கொடுத்தாயா போயிடு மைனா பத்தி பேசாதடா பேசாத சொல்லிட்டாங்க சுருளே தம்பி பிசு போய் அடிச்சுக்கிட்டு ஏன்ட்ட சொல்லியிருந்தாலும் கழுத்து மலையை போட்டுருப்பில ஏ குருவாமா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு நான் வந்து சாட்சி சொல்றேன் நார வாய வச்சுக்கிட்டு சொன்னான் நாட்டு தேவையா போடு வணக்கம் சார் யார் பசங்களா ஆமாம் சார் ஃபங்க்ஷன் பார்க்கணும்னு சொன்னாங்க அதான் கூப்பிட்டு வந்தேன் சார் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே தீபாவளி ஊருக்கு போகிறேன் சார் ஓகே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ அங்கிள் ஹேய் என்னடா அது பந்து பந்துன்னு தெரியுது அதையா நெஞ்சில் அடிக்கிறேன் அப்போ எங்கே அடிக்கணும்னு சொல்லுங்க அங்கேயே அடிக்கிறேன் பாரு பின்னி பெடல் எடுத்து போடுற சும்மா வெட்டியாக பேசிட்டு இருக்காதிங்க சார் அங்கே பாருங்க சார் என் மைனாவோட விளாண்டுட்டு இருக்கல பந்தை தூக்கி போடுங்க சார் மைனா என் கீழே கொக்கு குருவி காடை கவுதாரின்னு எழுதி போட வேண்டியதானே உங்க அப்பத்தா யாரா மைனா மைனா யாரும் தெரியாதா யாரா வாங்க சார் அண்ணா வாங்கன்ற யாரா இருக்கும் உட்காருங்க சார் மைனாண்டா யாரா மைனாண்டா யாரும் தெரியாதா புதுசாக வந்திருக்க எஸ்பியா அதுக்கும் மேலே சார் அதுக்கும் மேலே ஐஜி மல்லிகா அதுக்கும் மேலே சார் அதுக்கும் மேலேயா டிஜிபி லத்திகா சார் அண்ணே அதுக்கும் மேலே சார் அதுக்கும் மேலேனா யாரா என் உசுறு சார் உசுறு இப்போண்டு வயசில் என் கண்ணில் விழுந்து கரைஞ்சி அப்படியே இதுக்குள்ளே நுழைஞ்சி நுழைஞ்சி உடம்பெல்லாம் நிறைஞ்சி அப்படியே பரவி கிடக்கா சார் பரவி ஏ கைதி மைனா கர்மம் முடிச்சவன மைனா அடிச்சு கணத்துற என்ன உள்ள கூப்பிட்டு வச்சு லந்து பண்றிய பரவி கிடக்குது நம்மள பரவி மைனா என்ன மொட்டை மாடியில் காயப்படுற முளக வரத்துல ஏண்டா அவன் வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்கான் கொப்பத்தா நீங்க மைனா கூட பால் விளையாடுறியா என் கூட பால் விளையாடுறான் வா பால் விளையாடலாமா குட் மார்னிங் சார் என்ன பால் விளையாட பால் விளையாடல சார் சுர் அவனை ஏன் கூப்பிடுற அவன் வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கான் சார் அவன் உள்ள காதல் கதை சொல்லி விளையாண்டு வெளியில் நல்ல மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் சார் டேய் சொல்லி நடந்தத சொல்றான் சார் வணக்கம் சார் சொல்றேன் சார் வார்டன் சார் காலையிலேருந்து வாப்பு வந்து விளாட்லாம் வாப்பு வந்து விளாட்லாம்னு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டுட்டு இருக்காரு சார் இப்போ நான் வேலை பார்க்கட்டுமா இல்லை சார் கூட போய் பந்து விளாட்டுமா சார் நீ முதல்ல வேலையை பாடுறா சார் அவன் போய் சொல்றான் சார் ராமையா விளாட்றதுன்னா வீட்டில் லீவ் போட்டு விளாடுங்க சார் நான் இன்னும் அரை மணி நேரத்தில் சீஃப் கெஸ்ட்லாம் வர போகிறாங்க நான் சொல்றேன் உங்களை நம்பி தானே போகிறேன் இல்லை சார் நான் என்ன ராமையா உங்க பொண்டாட்டி உங்கள்ட்ட தான் பேசணுமா சமாளிக்க முடியல தாங்களே எனக்கு
பேசுங்க. என்னையெல்லாம் என் பொண்டாட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே வளர்த்து விட்டான். நாட்டில் இருக்கிற எந்த பெரிய மனுஷனுக்கு வீட்டில் மரியாதை இல்லைன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அங்கே இருக்கிற எரிச்சலெல்லாம் தூக்கிட்டு வந்து என்ன மாதிரி எழுச்சி வைப்பாய் மேலே ஏறி மேயிறது. என்னடா ஏறி மேயிறது சாருக்கிட்ட நல்லா எடுத்து சொல்லட்டா? ஏறி மேயிறதுன்னு சொல்ல வேண்டாம், எருமை மேயிறதுன்னு சொல்ல வேண்டாம். போட்டு கொடுத்தது போது பொட்டி முடிட்டு போ. சாரோட பொட்டியை தானே? ஏன் பொட்டிய? அதான் நேரம் இருக்குல்ல. மணி இப்ப என்னன்னு தெரியுமா? இன்னும் ஹாஃப் அன் அவர்ல ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும். நான் வந்துறேன் சுதா. இப்ப கிளம்பினா தான் அங்க ஒரு மணிக்கு போய் சேர முடியும். நான் சொல்றத கொஞ்சம் சுதா. உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்தில் சூழ்நிலை கைதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர் கம்பிகளுக்கு வெளியே, சிலர் கம்பிகளுக்கு உள்ளே. வாழ்க்கையில் அன்பு, சாந்தம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, விசுவாசம், இச்சையடக்கம், இத்தகைய பண்புடையவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொண்டு நிற்கும் திராணி கொண்டவர்களாக இருப்பார்கள். சொல்லுங்கண்ணா. சுதா மதுரைக்கு வந்துட்டா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் வீட்டுல இருக்கேன், அவர் ஜெயில இருக்காரு. என்னமா சொல்ற, இன்னுமா கிளம்பல? எனக்கு என்ன தெரியும், நீங்க பாத்து வச்ச மாப்பிள்ள தானே, நீங்களே கேளுங்க. இரு மாப்பிள்ளை பேசிட்டு கூப்பிடுறேன். என்னவனே சுதா எங்க இருக்கா? இன்னும் அந்த ஆள் வேலையில இருந்து வரலையாம்டா. பெரிய சீமை இல்லாத மாப்பிள்ளை தஞ்சாவூர்ல வந்து பிடிச்சி வந்து வேற பேசு. கூட்டாளி மாய் குந்தாளி மாய். ஹலோ. என்ன அவ்வளோ என்ன கிளம்பல நீங்க? தலை தீபாவளிக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே துணி எடுக்கணும்னு சொல்லியாச்சு. நீங்களும் இந்த வாரம் அந்த வாரம் சொல்லிட்டே இருக்கீங்க. நாங்க என்ன குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கல மாப்பிள்ள? நாளைக்கு தீபாவளி மாப்பிள்ள, எப்பதான் வருவேன் நீங்க? சீக்கிரம் வீட்டுக்கு போங்க மாப்பிள்ள. சுதா கிளம்பி உட்காந்துருக்காங்க. சரி மச்சான், ஃபங்க்ஷன் முடிஞ்சவனே கூப்பிட்றேன். சார் ஸ்வீட் கொடுத்துடலாம் சார். ஓகே.